ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். அக்டோபர் 31 சாரி ப்ரீபெய்டிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணுங்கள், நீ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். சரி, ஓகே காய்ஸ், நம்ம கிளாஸ் போகலாம். இன்றைக்கி 2nd day கிளாஸ். 1st day கிளாஸில் என்ன நம்ம பார்த்துருந்தோன்னா, நம்ம பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம் இல்லையா? 1st 2 page வந்து நான் எம்டி விட சொல்லியிருந்தேன். அதில் என்ன ஃபில் பண்ணுன்றதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லேன். இந்த கிளாஸில் நான் அதை ஷூட் பண்ணலை. மெகந்தி கிளாஸ்க்கு நம்ம இப்போது ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெக்கார்ட் ஃபினிஷ் பண்ணுறச்ச நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, குரூப்லையும் ஆட் ஆகிக்கோங்க. உங்களோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஷீட்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டவுட்ஸையுமே கிளியர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம போட்டிருக்க மெக்கந்தியை எப்படி அழகாக சீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ட் செலக்டிவ் தான் எடுத்திருக்கேன். இதோட இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு 2-3 ஸ்டாண்ட்ஸ்லேயே வந்து ஒரு A4 ஷீட் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்காகத்தான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, க்ளூலாம். அது வந்துட்டு எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. மேபி இப்போ நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணுறோன்னா அந்த நோட்டில் நம்ம கை வச்சு டேர்ன் பண்ணக்குள்ளலாம் நம்மளோட கையில் உள்ளது அந்த மாதிரிலாம் டஸ்ட் பட்டு சீக்கிரமாக அது ஒரு மாதிரி டர்ட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்துட்டு நமக்கு அப்படியே பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒயிட் பேப்பர் அப்படியே தெரியும் எவ்வளோ வருஷம் ஆனாலுமே. அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னும் கூட நிறைய ஒரு ஃபைல் மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேப்பருக்கும் ஃபைல் போடலாம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு பேப்பருக்கே 5-6 ரூபீ கிட்ட ஆகும். அது வந்து நமக்கு நிறைய டிசைன்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது இல்லையா? இது வந்து ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கும். ஒரே ஒரு டேப் நிறைய பேஜை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது ஓரளவு ஏர்வபிள் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த டிசைன் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துக்கிட்ட குட்டி குட்டியாக கேப் இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது இன்செக்ட்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும். அதனால் ஏர் பபிள்ஸ் மட்டும் இல்லாமல் அழகாக நீட்டாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி கை வச்சாலுமே எந்த டேமேஜும் ஆகாது, இது அப்படியே இருக்கும். நம்மளோட மெகந்தியும் ஃப்ரீ கிளாஸ்னு சொல்லிவிட்டு ரொம்ப செலவெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு தான், ரொம்ப அஃபோர்டபுளாக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு அந்த கிளாஸில் இப்படி பண்ணாங்க அந்த மாதிரி எதுவும் கம்பேர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நம்ம சீப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி டிசைன்ஸ் வந்து நான் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டிசைன்ஸுமே கவர் பண்ணிடுறேன். உங்களுக்கு சிலபஸ் நான் எப்படி வைக்கலாம் அப்படின்னு, இது வந்து பேசிக் நம்ம ஆல்ரெடி 1st class பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கிளாஸில் உள்ள இது மாதிரி பேசிக் மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி நீங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அதனால் ரெக்கார்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? பேசிக்லேருந்து பிரைடல் வரைக்குமே இந்த ரெக்கார்ட் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அண்ட் மிக்ஸாலஜி கிளாஸும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் போடுங்க. இந்த ரெக்கார்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ஃப்யூச்சர் உங்கள் ஸ்டூடெண்ட்க்கும் இதுதான் வந்து யூஸ் பண்ணணும். கிளாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பொறுமையாக செக்யூர் பண்ணி வச்சு. சிலபஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் கிரெட்டு பார்த்துட்டு அடுத்து வேறு டிசைன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அட்வான்ஸ் கிரெட்டு வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? நான் இப்போது அப்படி கனெக்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ கிரெட்டு எடுத்துட்டோம்னா அதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எப்படி கிரெட்டு இருக்குமோ எல்லா டிசைன்ஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து போகலாம் அப்படின்னு இருக்குது. நமக்கு நோட்டில் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிரெட்டுனா அது ஃபுல்லாக இருக்கணும், அடுத்த டிசைன்னா அது ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்குள்ளே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம் அண்ட் ரெஃபரன்ஸ்க்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போது நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் டேப் வச்சு தான் நான் செக்யூர் பண்ணியிருப்பேன். நீங்களும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். இது மாதிரி டேப் வச்சு நம்ம செக்யூர் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். பேக் சைடுக்கு எந்த ஃபீல் ஆஃப் ஆகாது, நம்மளுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. நம்ம எப்படி கை வச்சாலுமே எதுவுமே டேமேஜ் ஆகாது. இப்போது நம்ம இதை டர்ன் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் எதுவுமே ஆகாது. இதை அப்படியே திருப்பி பேக் சைடு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பேஜ் டேப்பை வந்து நம்ம செக்யூர் பண்ணிடுவோம். இதில் இருக்கிற ஸ்டெயின் வந்து அந்த டேப் மேலே தான் இருக்க போகுது, அதனால் அடுத்த பேஜில் இது ஸ்டெயினும் இருக்காது. இது வந்து ரொம்பவே நமக்கு அஃபோர்டபுளாக நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், பாக்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. நம்ம குட்டி குட்டி பாக்ஸாக வைக்கக்குள்ள நிறைய டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பேஜில் ஒரு 4x4 or 5 பாக்ஸ் மட்டும் போட்டிருப்போம், அதில் வந்து நம்ம 5 டிசைன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும்.
இந்த மாதிரி நல்லா சின்னதாக பாக்ஸ் வச்சுட்டு நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்மளுக்கு இப்படி தான் டிசைன்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு பேஜ் ஃபுல்லாக அதே டிசைனாக போட்டால் தான் ப்ராக்டிஸ் ஆகணும்னு இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். லைன்ஸ் தான் இப்படி தான் போடணும்னு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம டிசைன்ஸ் சொன்னாலே நம்மளுக்கு போட தெரிஞ்சிடும். அதனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பாக்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. இது பாக்ஸோட சைஸ் வந்துட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 to 6 சென்டிமீட்டர் வந்து 4 சைடும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கிரிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்டே நம்ம லைன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். லைன்ஸை ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கிரிட்டுக்கு பேஸ் அதுதானே, அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லைன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல டிப் வந்து டச் ஆகணும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃபாலோ ஆகணும். லாஸ்டில் ஃபினிஷ் பண்ணுற ஸ்பேஸில் டிப் வந்து டச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். அது வரைக்கும் பேப்பர் கூட டச் பண்ணக்கூடாது. நம்ம எந்த சர்ஃபேஸில் போட்டாலுமே அது வந்து டச் ஆகக்கூடாது. இந்த மெஹந்தி கொஞ்சம் டேமேஜ் ஆனது தான். என்னென்னா அப்படி நம்ம ஆஃப் ஆஃப் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் அங்கங்கே நமக்கு ஸ்ட்ரெக் ஆகுது, ஃப்ளோ வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. ஆக்சுவலி இதுதான் மெத்தடு, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நமக்கு மெஹந்தி வந்து கரெக்டாக இல்லைனாலும் நம்மளால் கரெக்டாக போட முடியாது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டேன், அதான் அப்படி இருக்குது. சரி ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது அதே லைனை எக்ஸ் மாதிரி கட் ஆகணும். இந்த சைடில் இப்படி போடுறோம் அதே லைனை. இப்போது இந்த ரெண்டு லைனும் சேர்த்து போட்டால் எக்ஸ் மாதிரி கட் ஆகணும். அந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த ஆங்கிளில் வந்து லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கோங்க. பொறுமையாக போடுங்க. அதே சமயம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். டிசைன்ஸ் வந்து நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பொறுமையாகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களோட விருப்பம், உங்களுக்கு எப்படி ஃப்ளோ வருதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் வெர்டிக்கல் லைன் போட்டோமையா, நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் போட போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் நோட்டை வந்து டர்ன் பண்ணக்கூடாது. எந்த ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே ஆங்கிளில் தான் நீங்கள் எந்த டிசைன்ஸ் போட்டாலுமே போடணும். அதுவும் பார்த்துக்கோங்க. உங்களோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நோட்டை டர்ன் பண்ணிக்காதீங்க, கையை டர்ன் பண்ணி போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்துட்டு இப்போது கிரிட்டுக்கான பேஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக கிராஸ் லைனில் இருக்கணும், அதுதானே இல்லையா. ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம்ல அந்த ரெண்டு பாக்ஸையும் இப்போது சேர்த்து போட போகிறோம். இந்த ஆங்கிளில் ஸ்லாண்டிங் லைன், அடுத்த ஆப்போசிட் இப்படி அந்த எக்ஸ் மார்க் மாதிரி போடுறோம்ல அந்த லைனில் ஸ்லாண்டிங் லைன் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ். இது வந்து நெட்டட் டிசைன் கூட சொல்லுவாங்க, அதாவது நெட்டட் கிரிட்டு. இந்த மாதிரி லைன் போடக்குள்ளெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு லைனுக்குமான கேப் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் என்ன கேப் இருக்கோ, தேர்ட் லைன் வரும்போது அதே கேப் வந்து மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி அடுத்த பாக்ஸில் வெர்டிக்கல் லைனை வந்து ஹரிசாண்டல் லைனை அந்த மாதிரி செக் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், சிங்கிள் லைன் மட்டும் போடக்குள்ளே நீங்கள் பேப்பர் கூட டச் பண்ணி கூட டச் பண்ணி அப்படியே போட்டுடலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த லைனுக்கு மேலே லைன் போடுறோம், அப்போ பேப்பரில் டச் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்னு இமேஜ் பண்ணி பாருங்கள். அதனால தான் பேப்பரில் டச் பண்ணாமல் தான் டிசைன்ஸ் வந்து நம்ம போடணும். எந்த சர்ஃபேஸில் நம்ம போடுறோமோ அதில் டச் பண்ணியிருக்கக்கூடாது. டிசைன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் மேலே எடுத்து தான் லைன் வந்து ஃபார்ம் பண்ணணும், ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் ஆகணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் என்ன பண்ணுறோன்னா டாட் வந்து நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக ஒரு கிரிட் பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் வந்து லைட்டாக ஒரு கேப் மட்டும் கொடுத்துருக்கேன். பேப்பர் டச் பண்ணாமல் லைன்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது குட்டி குட்டியாக பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் டாட் மட்டும் வந்து மேக் பண்ணிக்கலாம். எல்லா பாக்ஸ்லேயுமே டாட் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, கேப் வந்து கம்மியாக இருக்கணும்.
இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி கேப் வச்சுட்டு லைன்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபேனெல்லாம் நமக்கு ஓடுனா கூட இந்த மாதிரி நம்ம எப்படி மேலே இருக்கு இல்லையா, அப்போது டிப்புக்கும் அந்த கோனும் வந்துட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிரிட் பாக்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் என்ன டிசைன்ஸ் போடுறோம்னா, ஒவ்வொரு லைனும் கிராஸ் ஆகுது இல்லையா, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. டாட் வந்து ஒரு டாட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிப்பை ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு டாட்க்கு வைங்க. இப்போது நம்ம டாட் வச்சுட்டே அடுத்த இதுக்கு டிப்பை கொண்டு போனோம்னா அப்படியே ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டாட் அதை ஒரு நெட்டட் மாதிரி வச்சுட்டு இப்போது உள்ளுக்குள்ளே இருக்குல்ல அந்த ஸ்பேஸில் குட்டி குட்டி டாட் வந்து மேக் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட்டு டிப்பை லைட்டாக ஒரு ப்ரெஷரில் டச் பண்ணி எடுத்தாலே இந்த டாட் வந்து மேக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் கேப் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது அந்த பாக்ஸில் வி மாதிரி கீழே கட் ஆகுதில்ல அந்த ஸ்பேஸில் டாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இந்த டாட் பாருங்கள், ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் கீழே வந்து வியை கட் ஆகுதில்ல, அந்த இடத்துக்கிட்ட தான் டாட் வந்து மேக் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு மேலே அந்த மாதிரி சைஸில் வந்து மாற்றி பண்ணிட்டோம்னா அந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி தெரியும். எல்லா பாக்ஸ்லேயுமே கீழே வந்துட்டு அந்த டாட் வந்து மேக் பண்ணியிருக்கணும். அடுத்து டபுள் லைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? டபுள் லைன் வந்து எப்படி போடுவோம், பக்கத்து பக்கத்தில் லைன்ஸ் வந்து போடணும். அதே மாதிரி இதை கிரிட் பாக்ஸ் மாதிரியே போடுறோம். ஃபர்ஸ்ட் டபுள் லைன் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ், அடுத்து டபுள் லைன் கொஞ்சம் ஸ்பேஸ், அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த எக்ஸ் மார்க் மாதிரி அந்த பாக்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதில் டபுள் லைனில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், மேலே மேலே லைன்ஸ் வந்து வராமல் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நீட்டாக இருக்கும். லைன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே எக்ஸ் மாதிரி லைன்ஸ் கட் ஆகுதில்ல அந்த ஃபோர் கார்னர்ஸ்லேயுமே வந்துட்டு டாட் வந்து மேக் பண்ண போகிறோம். டாட் வைக்கக்குள்ளே செப்பரேட்டாக ஒவ்வொரு கார்னர்லேயும் இண்டிவிஜுவலாக டாட் இருக்கிற மாதிரி வைங்க. அப்படியே கண்டினியூட்டி கொண்டு வந்தோம்னா அந்த லைன்ஸ் வந்து தெரியாது, நம்ம அப்படியே கிராஸ் மாதிரி போட்டிருக்கோம்ல அந்த லைன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கும்போது அப்படியே கண்டினியூவாக வந்துடும். இந்த டாட் வச்சுட்டு அடுத்த டாட்க்கு மூவ் அப் ஆகக்குள்ளே அப்படியே ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகிடும், அது வந்து நல்லா இருக்காது. டாட் இண்டிவிஜுவலாக ஒரு டாட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிப்பை அழகாக ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு டாட் டிப்பை ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு டாட் வந்து வைங்க. இந்த A4 ஷீட்டில் டோட்டலாக நான் 20 பாக்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மார்ஜின் எதுவுமே சைடில் நான் விடலை, அப்படியே 20 பாக்ஸ் வந்து நான் அதில் இருக்கிறத டிவைட் பண்ணி 20 பாக்ஸஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 6 inches வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸஸ் நிறையா இருக்கும்போது நிறைய டிசைன்ஸ், அப்படி இல்லைனா பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகும், அதுக்காகத்தான். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இப்போது டபுள் லைன் போட்டோம் இல்லையா, அடுத்து ட்ரிபிள் லைன் வந்து மேக் பண்ணிக்கோங்க. டிப்புக்கும் பேப்பருக்கும் லைட்டாக ஒரு கேப் வந்து மெயின்டைன் ஆகணும். பக்கத்து பக்கத்தில் லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று போடாமல் மட்டும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் மேக் பண்ணிக்கலாம். லைன்ஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே டாட் மட்டும் மேக் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் டிசைன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், இப்போதைக்கு ட்ரிபிள் லைன் வந்து போடுறத மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹம்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே ஹம்ஸ் போட போகிறோம், அதனால் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கேப் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ஸ் போட்டுட்டு கிராஸ்லேயும் லைன்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஹம்ஸ் எப்படி கொடுக்குறோம்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் லைனில் ஹம்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா லைன்ஸ்லேயுமே ஹம்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து இந்த லைனில் ஹம்ஸ் எந்த டைரெக்ஷனில் கொடுக்கணும்னா, இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் வி ஷேப் வரணும்ல, அந்த வி ஷேப்பில் இன்னர் லைன்ஸில் வந்து ஹம்ஸ் கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த பாக்ஸ்க்கு வி ஷேப் இன்னர் லைன் இந்த டைரக்ஷன், ஓகேங்களா? ஹம்ஸ் வந்து லைன்ஸில் கிரிட்டில் கொடுக்கும்போது இந்த டைரக்ஷனில் தான் கொடுக்கணும். அதை நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணாலும் இந்த டைரெக்ஷனில் வந்து ஹம்ஸ் கொடுக்கணும், அப்போ வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட லைன்ஸ் வந்து விசிபிள் ஆகாது, ஃபுல்லாக ஹம்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவ் தான், நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும்.
அதனால் நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே. இப்போது ஒவ்வொரு கேவிட்டிலையுமே வந்துட்டு குட்டியாக ஒரு ஸ்பைரல் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் அப்படி இல்லைன்னா குட்டியாக ஃப்ளவர் டிசைன்ஸ் போட முடியும்னா கூட நம்ம போடலாம். ஸ்பைரல் வந்து எல்லா கேவிட்டிலையுமே ஃபில் பண்ணணும். நமக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட என்ன சைஸில் வந்து அந்த ஸ்பைரல் வருமோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டினா கேவிட்டி ஃப்ரீயாக விட்டாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பானுக்கு வந்து லைன்ஸ் வந்து போடுங்க. லைன்ஸோட கேப் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன். இது மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ஸ் போட்டுட்டு கிரிட்டோட பாக்ஸ் தான் ஸ்லாண்டிங்காக இந்த டைரக்ஷனில் ஒரு லைன்ஸ் அண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு லைன்ஸ் வந்து போட்டு பாக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு பாக்ஸும் கட் ஆகக்குள்ள ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி கிடைக்கும்ல, அந்த எக்ஸ் மார்க் மாதிரி, அதில் ஒரு குட்டியாக ஒரு ப்ளஸ் மார்க் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் மார்க் வந்துட்டு லைட்டாக சின்னதாக தான் இருக்கணும், நல்லா பெருசாக போட்டுறாதீங்க, குட்டி குட்டியாக. இந்த மாதிரி இப்போது நம்ம ஒரு லைன்ஸ் போட்டு அதுக்கு மேலே டிசைன்ஸ் போடக்குள்ளே நம்ம பேப்பரில் டச் பண்ணியே போட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பேப்பர்லேருந்து கொஞ்சம் ஸ்வீஸ் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி குட்டியாக ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுட்டு இப்போது சென்டரில் குட்டி குட்டியாக டாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரெஷர் ரொம்ப ரிலீஸ் பண்ணாமல் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து டிப்பை டச் பண்ணி எடுத்தாலே அந்த டாட் வந்து மேக் பண்ணியிருக்கலாம். மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக டாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பாக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பைரல் தான் போட போகிறோம், கொஞ்சம் பெருசாக போட போகிறோம். அதுக்காக தான் பாக்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே எக்ஸ் மாதிரி லைன்ஸ் கட் ஆகும்ல, அங்கே டாட் வந்து மேக் பண்ணிக்கணும். பாக்ஸோட சென்டரில் ஸ்பைரல் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் பாருங்கள், ஒரு நல்ல பெரிய ரவுண்ட், அதுக்குள்ளுக்குள்ளே ஒரு 2-3 லைன்ஸ்க்கு வர்ற மாதிரி ஸ்பைரல் வந்து மேக் பண்ணிக்கோங்க. எல்லா கேவிட்டிலையுமே ஸ்பைரல், அடுத்து அந்த எக்ஸ் மாதிரி கட் ஆகுதில்ல அதில் டாட் வந்து வச்சா இந்த டிசைன் ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு பாக்ஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு வைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். வைன்ஸ் வந்து சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு தின் லைன் அடுத்து அப்படியே வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து ஃபினிஷிங்க்கு தின் லைன் வந்து கொடுத்து இப்படியும் வைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சென்டரில் ஒரு டாட் மேக் பண்ணி ரெண்டு சைடும் குட்டி குட்டியாக லைன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அப்படியும் வைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் கொஞ்சம் பொறுமையாக அப்படி போட்டு பழகிக்கோங்க, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் இதெல்லாம். இப்போது எல்லா லைன்ஸ்க்கும் வைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே டாட் மட்டும் வந்து மேக் பண்ணிக்கிறேன். நீங்கள் டாட், ஸ்பைரல் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது டிசைன்ஸ் போடுறதுனா கூட நம்ம போடலாம், ஃப்ளார்ஸ்லாம் கூட. நான் இப்போதைக்கே குட்டியாக டாட் மட்டும் வந்து மேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து போல்ட் லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து சிங்கிள் லைன் போட்டுட்டு அது பக்கத்துலேயே லைன்ஸ் வந்து போல்ட் லைனாக க்ரியேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா டபுள் லைன் மேக் பண்ணி கூட நீங்கள் போல்ட் லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி லைன்ஸ் வந்து தின் லைன் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டரில் டாட் வந்து மேக் பண்ணிட்டோம்னா இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு லைன்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. பாக்ஸோட கேவிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஸ்பைரல் வந்து மேக் பண்ண போகிறோம். அதாவது லைன்ஸ்க்கு பேரலாகவே உள்ளுக்குள்ளே லைன்ஸ் சின்னதாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரல் வந்து மேக் ஆகும், ஆனால் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். எல்லா பாக்ஸ்லையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் சென்டரில் போட்டிருப்போம்ல லைன், அது வந்து கொஞ்சம் வேரியேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு லைனும் எக்ஸ் மாதிரி கட் ஆகும்ல அந்த ஸ்பேஸில் டாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டாட் வச்சுட்டா இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹம்ஸ் தான் வந்து போட போகிறோம்.
கொஞ்சம் பெருசாக பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஹாம்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஹாம்ஸோட டைரக்ஷன் தெரியும் இல்லையா, ஒரே மாதிரி அந்த டைரக்ஷனில் போடணும். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் போட்டுட்டேன், ஆனால் ஹாம்ஸ் போட்டுட்டு டிசைன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குட்டியான அந்த ஜும்கா டிசைன்ஸ்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போது டிசைனுக்கு வி ஷேப்பில் ஹம்ஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஜும்காஸ் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, ஒரு குட்டி ரவுண்ட், அதுக்கப்புறமா ஒரு பெல் ஷேப்பில் கொடுத்துட்டு ரெண்டு டாட் மேக் பண்ணிக்கோங்க. அதாவது அதில் ஒரு டாட், அதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு டாட் மேக் பண்ணுங்கள், செப்பரேட்டாக தெரியணும். எல்லா கேவிட்டிலையுமே இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து ஹம்ஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஹம்ஸோட டைரக்ஷன் தெரியும், வி மாதிரி இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பாக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். பாக்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கார்னர்லேயுமே ஒரு இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த த்ரீ ட்ரா பண்ணுவோம்ல, அது மாதிரி மேக் பண்ணால் போதும், ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி நமக்கு ஃபினிஷ்ட் ஆகிடும். எல்லா கேவிட்டிலையுமே போட்டுட்டு சென்டரில் டாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாக்ஸோட, அதாவது அந்த ஃப்ளாரோட சென்டர்லையுமே டாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்து பாக்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் சென்டரில் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணிக்கணும். அந்த லைன்ஸ் போடும்போதே பாக்ஸையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து லைன்ஸ் போடுங்க, அப்போ தான் அது ஒரு ஃப்ளார் ஷேப்பில் நமக்கு தெரியும். பாருங்கள், பாக்ஸ்லேருந்து லைன்ஸ் வந்து மேக் ஆகணும். இந்த மாதிரி அந்த பாக்ஸ்லேருந்து லைன்ஸ் போட்டால் தான் அந்த ஃப்ளார் ஷேப் மாதிரி கொஞ்சம் கர்வ் பண்ணி தெரியும். நீங்கள் வெறும் ஸ்ட்ரைட் லைன் மட்டும் போட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. இந்த பேஜ், சாரி, இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒரே பேஜில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் நிறைய டிசைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும், இல்லைனா பேப்பர் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால. நிறைய பாக்ஸஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. பாக்ஸோட சைஸ் ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க போதும். எல்லாருமே இதுவும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறது அண்ட் வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாருமே போடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ஹென்னா ஆர்டிஸ்ட். அப்புறம் குரூப்பில் இருக்கீங்க, ஒர்க் ஷீட்லாம் சென்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு சேனல் பார்த்தேன் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். அதனால் குரூப்பில் இருந்து லீவ் ஆகாதீங்க, குரூப்பில் ஒர்க் ஷீட் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள்.